வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. கிழக்கு லடாக்கில் இந்திய மற்றும் சீன துருப்புகள் எதிரெதிரே நிற்கும் நிலையில் சீன துருப்புகள் வேறு ஒரு எல்லை பகுதியில் சுறுசுறுப்பாக தமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சீனாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான எல்லை பகுதி. சீன இராணுவம் அங்கு கூடுதலாக 150 hectares நேபாளத்தின் பகுதிகளை தமது நாட்டுடன் இணைத்துள்ளது. சில வாரங்களுக்கு முன் சீனா நேபாள எல்லைக்குள் ஊடுருவ தொடங்கியது பற்றிய தகவல்கள் வெளியான போது அதை நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். எல்லையில் பாதுகாப்பற்ற பகுதிகளுக்கு சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவத்தை அனுப்பியதன் மூலம் சீனா குறைந்தது 5 எல்லை மாவட்டங்களில் நேபாள எல்லைக்குள் இடங்களை தம்பசப்படுத்தியது என்று தெரிவித்திருந்தோம். தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி சீன துருப்புக்கள் எல்லையை தாண்டி நேபாளத்தின் வடமேற்கு மாவட்டமான ஹிம்லாவின் லிமி பள்ளத்தாக்கு மற்றும் ஹில்சாவுக்குள் சென்றுவிட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையை நிர்ணயிப்பதற்காக முன்னர் அமைக்கப்பட்ட கல்டூன்களை அவர்கள் நகர்த்தியுள்ளனர். அதன்பின் சீன இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் இராணுவ கட்டமைப்புகளை கட்டியதாக கூறப்படுகிறது. சீன துருப்புகள் அங்கிருந்த எல்லைப்புற தூண்களை கோர்கா மாவட்டத்தில் நேபாள பிரதேசத்துக்குள் கொண்டு போய் போட்டுள்ளனர். முன்னதாக நேபாள பிரதேசத்தை உரிமை கோருவதற்காக இயற்கையான எல்லையாக செயல்படும் ஆறுகளின் ஓட்டத்தை திபெத் தன்னாட்சி பிராந்தியத்தில் உள்ள சீனர்கள் திசை திருப்பினார்கள். ஆறு நேபாள பகுதிக்குள் ஓடும் விதத்தில் செய்து முன்பு ஆறு ஓடிய இடங்களை சீனாவுக்கு சொந்தமாக்கி கொண்டனர். நேபாள அரசு இது பற்றி அப்போது எதுவும் பேசவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை. இப்போது நேபாளத்தின் பகுதிகள் மேலும் மேலும் சீனாவின் வசம் போகின்றன.